ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னா, ஃப்ரைட் ஐஸ்கிரீம். ஸோ ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருப்போம். நானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது என்னது ஃப்ரைட் ஐஸ்கிரீமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை எப்படி வீட்டில் செய்யலான்னு சொல்லி நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, பட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ரெசிபி. இந்த வீடியோவில் வர ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பண்ணலாம். இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐஸ்கிரீம் கோட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறமா ஒரு 7 டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப் மைதா, கொஞ்சம் சினமன் பவுடர், ஐஸ்கிரீம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், அப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்திருக்கேன், அப்புறமா ஐஸ்கிரீம். நான் இன்றைக்கி 3 ஃப்ளேவர்ஸ் சேர்ந்த ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், சாக்லேட், வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி. பட் இது வந்து பிளெயின் வெனிலா ஐஸ்கிரீமில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃப்ளேவர் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் இல்லைனா ட்ரேயில் வேக்ஸ் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற சைஸ் பிளேட் வந்து உங்கள் ஃப்ரீசருக்குள்ளே செட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உடனே ஐஸ்கிரீமை யூஸ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சுட வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நம்ம ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி குக்கி ஸ்கூப் யூஸ் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் பால் ஷேப்பில் வருங்கிறதுக்காக. பட் நீங்கள் நார்மல் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் கண்டிப்பாக பால் ஷேப்பில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேக்ஸ் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறனால ஐஸ்கிரீம் வந்து பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை 2 hours ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஐஸ்கிரீமை வந்து கோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 7 டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பிரேக் பண்ணி மிக்சியில் போட்டு ஜஸ்ட் பல்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட வேணாம், ஜஸ்ட் ஒரு கோஸ் டெக்ஸ்சரில் நீங்கள் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 hours அப்புறமா இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் சூப்பர் ஹார்டாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் பால்ஸோட ஃபர்ஸ்ட் கோட்டிங்காக பல்ஸ் பண்ணி வச்சிருக்கிற டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் பால்ஸை 1 by 1 இந்த பிஸ்கெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஸ்கெட் க்ரம்ஸை எடுத்து ஜென்டிலாக ஐஸ்கிரீம் பால்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணி விடணும், ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் பிஸ்கெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி அதே ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிஞ்சது. இப்போ நம்ம இதை அகெயின் 2 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐஸ்கிரீமோட செகண்ட் கோட்டிங்காக 1/2 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் மாதிரியே நல்லா கோர்ஸ் டெக்ஸ்சரில் எடுக்கணும், இது அதை விட நல்லா கோர்ஸாக வரும். ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக இதோட 1/2 teaspoon சினமன் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், சினமன் ஃப்ளேவர் பிடிக்கலனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஐஸ்கிரீம் பவுல்ஸை மைதா பட்டரில் டிப் பண்ணணும். அதுக்காக ஒரு பவுலில் 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன், அதோட 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ப்ஸ் இல்லாத ஒரு ஸ்மூத் பேட்டரை இதை ரெடி பண்ணிக்கோங்க. 2 hours கழித்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிற ஐஸ்கிரீம்ஸை வெளியே எடுத்துடலாம். பிஸ்கெட் க்ரம்ஸ் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக கோட் ஆகிருக்கு. ரொம்ப ஜென்டிலாக ஐஸ்கிரீம் பால்ஸில் மைதா பேட்டர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி அதை கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் க்ரம் கோட்டிங் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ரொம்ப ஜென்டிலாக பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரம்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக கோட் ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா ஐஸ்கிரீம் பால்ஸையும் நம்ம கோட் பண்ணி அதே ட்ரேயில் வச்சு திரும்பவும் ஒரு 3 to 4 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐஸ்கிரீம்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல டீப்பான பேன் எடுத்து அதில் ஐஸ்கிரீம் பால்ஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. இது நல்லா மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 hours கழித்து ஐஸ்கிரீம் பால்ஸ் நல்லா ஹார்டாக ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அண்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரம்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக கோட் ஆயிருக்கு. இப்போ ஒவ்வொரு ஐஸ்கிரீம் பால்ஸாக ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 15 seconds ஃப்ரை பண்ணால் போதும், ஒவ்வொரு சைடும் ஒரு 7 seconds ஃப்ரை ஆனால் போதும். அதிக நேரம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான், இப்போ சூப்பரான ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இமீடியேட்டாக சர்வ் பண்ணணும், இல்லைனா ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டிங் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ப்ரெட்டை வந்து சோக் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி அதை கூட ஃபர்ஸ்ட் கோட்டிங்காக பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ப்ரெட்டை வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கணும்.
இல்லைனா ரெண்டு கோட்டிங்குமே நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். அண்ட் மைதா பேட்டருக்கு பதிலாக எக் ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹோல் எக் பீட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீமை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏதாவது டாப்பிங் வேணுன்னா பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விப்டு க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சாக்லேட் சாஸ் அண்ட் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் டாப்பிங்க்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.